ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்படி இன்ட்ரோ வைக்கணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்க்கறது வந்து ஒரு ஆப்பு. இந்த ஆப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் இன்ட்ரோ மேக்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஆப் தான் முதல்ல வரும். அதே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ எப்படி அந்த ஆப்புக்குள்ளே இன்ட்ரோ வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஆப்பில் ஏற்கனவே நிறைய இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ வேணும்னா இன்ட்ரோவை கிளிக் பண்ணிக்கோங்க, அவுட்ரோ வேணும்னா அவுட்ரோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரோ வேணும், நான் இன்ட்ரோவை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்துக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே யுவர் டைட்டில்னு இருக்குது பாருங்கள், அதை ஒரு கிளிக் கொடுத்துக்கங்க. அப்புறம் அதேவே டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணணும். உங்கள் சேனல் நேம் என்னமோ டைப் பண்ணிக்கங்க. என்னோடய சேனல் நேமை நான் டைப் பண்ணுறேன். ஓகே, என் சேனல் நேம் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்கள் சேனல் நேம் என்னமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கங்க. ஓகே, என் சேனல் நேம் டைப் பண்ணி ஓகேன்னு கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு டிசைன் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு வேண்டிய டிசைனும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு டிசைன் ஒன்றும் தேவையில்லை, அதனால் நான் டிசைன் வைக்கல. நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அனிமேஷன் நீங்கள் என்ன வேணுமோ, அனிமேஷன் எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டிய அனிமேஷனும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு அனிமேஷனை வச்சுக்கிட்டு எனக்கு நான் ட்ராக் பண்ணி இதை வச்சுக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, ஓகே அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நீங்கள் பிக்சர் ஆட் பண்ணணும். பிக்சர் நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்கள் டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். எனக்கு வேணும், அதனால் நான் ஒரு பிக்சர் ஆட் பண்ணுறேன். பிக்சர் நீங்கள் கீழே காட்டும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வேண்டிய பிக்சர் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவங்களே தானாக ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்க பிக்சரை நாங்கள் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி நான் சின்னது பண்ணி அங்கே முன்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, அந்த பிக்சரை நான் நல்லா ட்ராக் பண்ணி எவ்வளோ வேணுமோ வச்சுக்கிறேன் நான். ஓகே, அடுத்து இப்போ பாருங்கள், அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் காட்டும். அதுக்கப்புறம் அனிமேஷனை கிளிக் பண்ணி அந்த பிக்சருக்கு நீங்கள் அனிமேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, நான் வச்சுட்டேன். ஓகே, நான் வச்சுட்டேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் மியூசிக் மட்டும் வைக்கணும். மியூசிக் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கீழே மியூசிக்னு ஒன்று இருக்குது, அதை தொட்டுக்குங்க. அவங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களே மியூசிக் கொடுத்துருப்பாங்க, அது வேணுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டிய மியூசிக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே போய் எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கு பாருங்கள், அதில் போய் சூஸ் ஃப்ரம் லைப்ரரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய மியூசிக் வந்துடும். இல்லைன்னா மியூசிக்குன்னு இருக்கு பாருங்கள், அவங்க நிறைய மியூசிக் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். எனக்கு அவங்க கொடுத்துருக்க ஒரு மியூசிக்கை நான் வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்த ஒரு மியூசிக்கை வச்சுட்டு அதை நான் ஓகே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க இன்ட்ரோவுக்கு அது ஒரு மியூசிக் வந்துடும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் பக்காவாக செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் கீழே இங்கே மேலே டிக் ஆப்ஷன் காட்டுது பாருங்கள், அதை தொட்டிங்கன்னா உங்கள் இன்ட்ரோ ரெடி ஆயிடும். இது ஃபுல்லாக 100% வந்ததுக்கப்புறம் உங்கள் இன்ட்ரோ ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இதெல்லாம் எப்படி மர்ஜ் பண்ணி யூடியூப்பில் போடுறதுன்னு. ஓகே, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் அப்போ தான் உங்களுக்கு வரும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.